வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு நீங்க வந்து இத இறுதி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு நம் வாழ்க்கையில் தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவையானது பணம் தான் பணம் தால தான் நம்ம வாழ்க்கையில தினம்தோறும் பலவிதமான கஷ்டங்களை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அந்த பணம் பொருள் நம்மிடம் சேர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாட்டு முறை இல்லை பரிகாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கல் இந்த கல் வந்து என்ன சொல்வாங்கன்னா அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சுர்மா ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்ல வந்து மற்றவங்களெல்லாம் பயன்படுத்துகிற வி பயன்படுத்துகிறத விட நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் தினம்தோறும் தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த மை அப்படிங்கிறது இந்த தான் செஞ்சு அவங்க வந்து வச்சுப்பாங்க ஏன்னா இதற்கு வந்து இதற்கு பின்னாடி அவ்வளவு பெரிய தாந்திரிக சக்தி ஒரு வசிய சக்தி ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருக்குது பணம் மட்டும் கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அதை ஈர்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட தரக்கூடிய ஒரு தன்மை இந்த அஞ்சன கல்லுக்கு இருக்குதுங்க இந்த அஞ்சனக்கல் அப்படிங்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் பயன்படுத்தினாங்க இந்த அஞ்சனக்கல்ல அவங்க வந்து பணத்துக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தல தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து திறக்கிறதுக்கு இந்த அஞ்சன கல்ல அந்த மைய வந்து பயன்படுத்தினாங்க அவங்க அதாவது நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இதை பயன்படுத்தும் போது அது திறக்குமா அது திறந்துச்சுன்னா நம்ம ஏன் நம்ம யாரு அப்படின்னு நம்மளை நாமளே வந்து அறிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக அந்த மூன்றாவது கண் திறப்பு வந்து இருக்கும் எதிர்காலத்துல நடக்கக்கூடியதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க சக்தி வந்து நம்ம கிட்ட இருக்கும் அதனால அந்த சித்தர்கள் பயன்படுத்துனாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சனக்கல்ல ஆன்மீக குணங்கள் மட்டும் இல்லாம நிறைய வந்து நம்ம தினம்தோறும் வாழ்க்கைக்கு இது பயன்படுது இந்த அஞ்சனக்கல் அப்படிங்கிறது நம்ம பணம் ஈர்ப்புக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மை செய்வதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது உடல் உஷ்ணத்தை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல பொருள் வந்து இந்த அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கல்லை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஷைனிங் அதாவது ப்ரில்லியண்ட்டாக இருக்குது எப்படி வந்து ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க நல்ல வெயிட் இந்த கல் ஒரு நல்ல ஒரு சில்வர் கலர்ல கருப்பு கிரே சில்வர் அத மாதிரி கலந்த ஒரு நல்ல வைப்ரண்டான கலர் இது இதுல வந்து மை தயாரித்து நம் தினந்தோறும் நம்மளுடைய இரண்டு புருவங்களுக்கு இடையே நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டாலே போதும் அது வந்து நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளை மட்டுமே அந்த மை வந்து பெற்றுத்தரும் இதை வந்து கெட்ட விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது நல்ல விஷயங்களுக்கு இந்த மை வந்து அவ்வளவு அற்புதமான ஆற்றலை பெற்றுத்தரும் எப்படி வந்து நம்ம வசம்பு மை தயாரிக்கிறோம் அதே மாதிரியே இந்த அஞ்சனக்கல்ல பொடி செய்து அதற்கூட இன்னும் சில பொருட்களை எல்லாம் சேர்த்து வந்து நம்ம மை தயாரிக்கலாம் அஞ்சன மை அப்படின்னு தயாரித்து நம்ம கண்கள்லையும் போடலாம் போட்டுக்கலாம் நம்ம பூர்வம் இருக்குது இல்லையா அதுக்கு ரெண்டுத்துக்கு மத்தியில அந்த மைய வந்து வச்சுக்கிறது அவ்வளவு நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அஞ்சனக்கல் வேற எதுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாளா தேர்ந்தெடுத்துக்கோங்க இதை வந்து அஞ்சனக்கல் அப்படிங்கறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் நீங்க வந்து பூஜை அறையில பண ஈர்ப்புக்கு பயன்படுத்த போறீங்கன்னா ஒரு கல் அல்லது மூன்று கல் ஒத்த படையில நீங்க மேக்சிமம் பதினோரு கல் வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் இதை வந்து நீங்க அப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அல்லது அந்த சாண்ட் பேப்பர்னு விற்குங்க கடையில கடையிலலாம் அந்த சொர சொரப்பா இருக்கும் இல்லையா அந்த பேப்பர்ல வந்து இதை நம்ம தேய்க்கும் போது இதில் இருந்து துகளெலாம் விழுந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு சர்க்கிளாகவோ இல்லை வந்து ஒரு சதுரமாகவோ நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்டோனை இந்த ஸ்டோனை ப அதை மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்ம பூஜையில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இதை மாதிரி வந்து ஒரு நிலையான வடிவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோடைய ஆற்றல்லாம் ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும் ரொம்ப வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் ஒரு நல்ல ஷேப்பில் இருந்தால் அது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்மளுடைய விருப்பம் தான் இதை வந்து ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாளில் மதியம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வந்து நீங்க என்ன செய்யணும்னா என்னைக்கு நீங்க செஞ்சாலும் சரி சுபமுகூர்த்த நாளில் மதியம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு அந்த நேரத்தில் நீங்க இதை வந்து உங்க பூஜை எறையில இதுக்கு மேலே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது வாசனை திரவியங்களை நீங்க தடவிடணும் ஒன்று பன்னீர் தடவலாம் இல்லை புனுகு என்ன வாசனை இருக்குதோ நீங்க அதை தடவலாம் தடவிட்டு நீங்கள் வந்து ஒரு பச்சை நிற துணியில ஒத்தப்படையில் தான் வைக்கணும் இப்போ ஒரு கல் வைக்கலாம் அல்லது மூன்று ஐந்து ஏழு அதை மாதிரி நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த பச்சை நிற துணியை வந்து நீங்க முதல் முறை வைக்கும் போது நல்ல சாம்பிராணி தூபம்லாம் போட்டுட்டு அந்த பச்சை நிற துணியை முடிச்சு போட்டுடுங்க இதை ஒன்னுத்தை வச்சுட்டு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா அதை வந்து நீங்க உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம் இல்ல உங்களுடைய கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் பூஜை பண்ணிட்டு அந்த பூஜை அறையிலேயே வச்சுக்கலாம் இல்ல உங்களுடைய பீரோவில் வைக்கலாம் ஆனா முதல் நாள் வந்து நல்ல சாம்பிராணி தூபம் கட்டாயமா போடணும் அந்த பச்சை நிறத்துக்கு மேலே மஞ்சள் குங்குமமும் வச்சிடுங்க நீங்கள் வச்சுட்டு நீங்கள் முதல் நாள் பண்ணிவிட்டு எப்பெல்லாம் நீங்கள் தீப தூப ஆரத்தி காமிக்கிறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் இந்த அஞ்சனக்கல்லுக்கும் நீங்கள் அதை மாதிரி காமிங்க உங்களுடைய அந்த வருமானம் வந்து எப்படி பெருகுது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த அஞ்சனக்கல் வந்து பிரதிபலிக்குமா சொல்லிக்கிட்டே இருக்குமா வரணும் பணம் எனக்கு நிறைய சேரணும் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் வீட்டில் வந்து பொருள் வந்து நிறைய சேரணும் பணம் வந்து வீண் வரைய செலவுகள் ஆகக்கூடாது நிறைய பேர் பணம் சம்பாதிப்பாங்க ஆனா அது வீட்டில் பணம் தங்காது அத மாதிரியான தோஷங்களை எல்லாம் இந்த அஞ்சனக்கள் வந்து நீக்கிடும் இந்த மாதிரி ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரே ஒரு அஞ்சனக்கள் தான் நான் இன்னைக்கு வச்சிருக்கிறேன் இதை வந்து இதுக்கு மேல வந்து நான் பன்னீர் கொஞ்சம் தடவிட்டேன் அது காஞ்சிடுச்சு உங்ககிட்ட என்ன வாசனை பொருள் இருந்தாலும் நீங்க அதை வந்து போடலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நம்ம சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வெள்ளிக்கிழமை வளர்பிறை மதியம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு வந்து சுக்கர ஹோரை எனவே அந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க யாரெல்லாம் இந்த வழிபாட்டு முறைய பின்பற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை மதியம் ஒண்ணுல இருந்து இரண்டு அந்த நேரத்துல இத நீங்க முதல் முறை செய்யறீங்கன்னா அன்னைக்கு செய்யுங்க நல்ல ஒரு சாம்பிராணி தூபம் போட்டு வாசனையா இருக்கிற மாதிரி உங்க பூஜை அறையை பார்த்துக்கோங்க இதை வந்து உங்க பூஜை அறையில குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாட்டுக்கு பிறகு இதை வந்து நீங்க முடிச்சு மாதிரி கட்டி மேலே மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க இப்போ வந்து அழகா நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு எடுத்து இதை நீங்க செஞ்ச கையோட நீங்க எங்க பணம் வைக்கிறீங்களோ இப்ப நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் மரப்பெட்டியில பணம் சேர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்க எங்க சேர்க்கிறீங்களோ அந்தல வந்து நீங்க இந்த மூட்டையை வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க இது வீடுன்னு கிடையாது நீங்க வேலை செய்யற இடம் தொழில் செய்யற இடம் எதுவாக இருந்தாலும் அங்க கல்லா இருக்கும் இல்லையா அங்க வந்து நீங்க வைக்கலாம் இல்ல சுவாமி படங்கள் வச்சிருக்கீங்க இல்லையா நீங்க அங்கேயும் இதை நீங்க வைக்கலாம் ஒண்ணுமே தவறு கிடையாது இத நீங்க வச்சிட்டு தினம் நீங்கள் நீங்க வந்து இதை பார்த்து வேண்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது உங்களுடைய விருப்பத்தை இந்த கல் வந்து சொல்றது அப்படிங்கிறது நல்லது அத மாதிரி நீங்க தீப தூபம் உங்களுடைய பூஜை இறையில காமிக்கும் போது இதை வந்து நீங்க எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துலயும் தூபத்தை காமிக்கணும் அந்த வாசனை வந்து இது மேல படுற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சனக்கல் அப்படிங்கிறது ரொம்ப விலையும் கிடையாது நீங்க தாராளமா இதுல ஒரு கல் மட்டும் வாங்கி கூட நீங்க இத மாதிரி செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி